அழகா நான் மொட்டை மாடியில் எழுந்திரிச்சு போய் அழகாக யோகா பண்ணுவேன், வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இறங்கி வருவேன். ஒரு குட்டி போட்டோ வச்சுட்டு நான் பார்த்து ஒரு கேஷுவலாக போகிறது தான். மேக்கப் நான் வெளியில் போகும்போது கொஞ்சம் தேனோட கொஞ்சம் சக்கரை மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி கட் பண்ணி சில நேரத்தில் ரப் பண்ணுவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி எப்பயாவது குளிக்கும் போதும் சரி. நைட்டில் வந்துட்டு திருப்பி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு திருப்பியும் ஒரு டோனர் எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீம்ஸ் ரெண்டு மூணு க்ரீம்ஸ் போட்டுட்டு தான் நைட்டில் நான் எத்தனை மணி ஆனாலும் படுப்பேன். அது ஒரு விஷயம். ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். வீட்டில் என்றைக்காவது இருக்கும் போது ஒரு ஆசைப்பட்டு நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அது வெரி ரேர். பட்டபடி மார்னிங் எப்போவுமே எனக்கு ஆல்ரெடி தைராய்டு இருக்குது, எனக்கு அந்த இஷ்யூஸ் பாடி இஷ்யூஸுக்கு. நான் இதெல்லாம் இட்லி பொங்கல் வடையாக சாப்பிட்டேன்னா ஏற்கனவே நான் கொழுக்கணும் எனக்கு சௌந்தர்யம் இன்னும் உருண்டுட்டு வர சௌந்தர்யாவை தான் ஆரம்பா. வாட் யூ டிஃபைன் பியூட்டி மேம்? உங்களை பொறுத்துக்கு பியூட்டினா? ஹாய் மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. உங்களோட பியூட்டி ஹெல்த் டிப்ஸ் பற்றிலாம் எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும், ஏன்னா நிறைய பேர் வந்து அது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் யோர் பியூட்டி டிப்ஸ். ஸோ என்ன மாதிரி யூ மெயின்டைன் மேம்? பிகாஸ் இப்போ மேக்கப் போடுறதுக்கும் மேக்கப்க்கு முன்னாடி இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு வெளியில் போனால் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எப்படி மேம் அந்த மாதிரி இதில்? இல்லை, வெளியில் போகும்போது நான் பெருசாக நார்மலாக மேக்கப் போட மாட்டேன். நான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூனால நான் மேக்கப் போட்டுட்டு வந்தேன். மற்றபடி வெறும் மாய்ஸ்சரைஸ் போட்டுட்டு நார்மலாக ஒரு லிப் பாம் போட்டுட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். ஒரு குட்டி போட்டோ வச்சுட்டு நான் பார்த்து ஒரு கேஷுவலாக போடுறது தான். மேக்கப் நான் வெளியில் போகும்போது போடுறதே கிடையாது, நான் எப்போ மேக்கப் போடுறதே கிடையாது. மற்றபடி ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணுறது மட்டும்தான், அதுதான் என்னோட ருட்டீன். ஜென்ரலாக இந்த ஹோம் ரெமடிஸ்லாம் இருக்குல்ல, அந்த காலத்து பாட்டி வைத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போடணும், ஃபேஸ்க்கு மஞ்சள் போடணும், இந்த மாதிரி அதெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா மேம்? அப்படின்னா கேஷுவலாக வீட்டில் இருக்கும்போது பாலேடு அப்படின்ற போடுவேன். அப்புறமா கொஞ்சம் தேனோட கொஞ்சம் சக்கரை மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி கட் பண்ணி சில நேரத்தில் ரப் பண்ணுவேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி எப்பயாவது குளிக்கும் போதும் சரி, ஒரு பழைய புளிச்ச தயிர் இருக்கும்ல அதில் கொஞ்சம் லெமன் போட்டு டேன் ஆச்சுன்னா அப்படி குளிக்கிறது. இல்லைன்னா ஷூட்டிங் இருக்கும் போது நம்ம காலையில் 6:30 கிளம்பி குளிச்சுட்டு ஓடிட்டே இருக்குமா, ஒரு பொறுமையாக நிதானமாகலாம் குளிக்கிறது கிடையாது. எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்கணும்னா ஃப்ரீ டே இருக்கும் போது தான் ஃபுல்லாக நம்ம பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி குளிக்கிறது தான் தவிர, மற்றபடி எப்போவுமே கேஷுவலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சர் டோனர் இதெல்லாமே போட்டு க்ரீம் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஷூட்டிங் இருக்கும்போது உங்களுக்கு மேக்கப் ஸ்டஃப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது நார்மலோட லைஃப் ஸ்டைல் தான். நைட்டில் வந்துட்டு திருப்பி நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு திருப்பியும் ஒரு டோனர் எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீம்ஸ் ரெண்டு மூணு க்ரீம்ஸ் போட்டுட்டு தான் நைட்டில் நான் எத்தனை மணி ஆனாலும் படுப்பேன். அது ஒரு விஷயம். பட் ஏர்லியாக தூங்குறது வந்து ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப மேக்ஸிமம் கிடைக்கும் போது ஏர்லியாக தூங்கணும். கொஞ்சம் ரிங்கிள்ஸோ இல்லை பேக் பிளாக் சர்க்கிள்ஸ் வராமல் பார்த்துக்கணுன்னா அது ஒரு விஷயம். பட் எங்களுக்கு அது டைம் கிடைக்கல. மேக்ஸிமம் கிடைக்கும் போது நான் வீட்டில் இருந்துச்சுன்னா ஏர்லியாக தூங்கணுன்னா நான் 8:00 படுத்து தூங்கிடுவேன், 8:30 அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அது கிடைக்கிறது கிடையாது. பட் மேக்ஸிமம் ஏர்லியாக நாங்கள் வீட்டில் இருக்கா நான் தூங்குவேன். நான் அந்த ஒரு ஹேபிட் இருக்குது, அதுதான் நம்ம லைட்டாகவே எதுவுமே டெய்லி போட்டு ரப் பண்ணுறதை விட சிம்பிளாக இஷ்டத்துக்கு நான் மேக்கப் போட மாட்டேன். ஷூட்டிங் இல்லாதும் போது எதுவுமே வெளியில் போகும்போது கூட எதுவுமே போட மாட்டேன். எந்தளவுக்கு ஸ்கின் நம்ம ஃப்ரீயாக விடுறது தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் 25 டேஸ் மேலே நம்ம மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒன்று. அது இல்லாமல் கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது, அதை வச்சு இப்படி ஓடிட்டுருக்கு. மேம், வாட் யூ டிஃபைன் பியூட்டி மேம்? உங்களை பொறுத்துக்கு பியூட்டின்னா என்ன? பியூட்டி ரெண்டு பியூட்டி இருக்குது. அகத் பார்த்து ஒரு ஒரு அழகுன்னு இருக்குது, அதுக்கப்புறமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம் வேணும். அப்போ போது இது நீங்கள் அழகாக இல்லையோ இல்லைனா கூட இது உங்களுக்கு அழகாக தெரியும். அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். பிடிக்கும், சூப்பர். ஷூட்டிங்லலாம் வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்ற ஒரு விஷயம். ஆமாம், செம்மையாக இருக்குது மேம். ஒரு வாட்டி சாப்பிட்டா ரெண்டு வாட்டி சாப்பிட்ணும்னு தோணிட்டே இருக்கு. ஆமாம், இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணும். இப்போ அதெல்லாம் எப்படி மேம் கண்ட்ரோலாக இருந்து என்ன மாதிரி ஒரு டயட் ஃபுட்ஸை ஷூட்டிங்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க? டியூ டேக் இப்போ ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள். ஆமாம், ஐயோ நான் கம்பல்சரி டெய்லி ஃப்ரூட்ஸ் இல்லாமல் இருக்கிறதே கிடையாது. பார்த்தீங்களா, சொன்னேன் கரெக்டாக. ஆ, சொல்லுங்கள். ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். வீட்டில் என்றைக்காவது இருக்கும் போது ஒரு ஆசைப்பட்டு நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அது வெரி ரேர். பட்டபடி மார்னிங் எப்போவுமே நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றது. ஆப்பிள், ஆரேஞ்ச், டெய்லி ஒரு பனானா, கொய்யா, அந்த மாதிரி டெய்லி கம்பல்சரி. இந்த ஆப்பிளோ ஒன்று ஆரேஞ்ச் கம்பல்சரி, ஒரு பனானா, இதெல்லாம் டெய்லி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு இது தான். ஓ, இதில் வந்து நீங்கள் நட்ஸோடு நான் ஆட் பண்ணி நான் சாப்பிடுவேன். ஆனிமல் மில்கோடு ஆட் பண்ணி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன்.
டேட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம், இல்லைனா அப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் நான் சாப்பிடுவேன். இதுதான் என்னோடய ப்ரேக்ஃபாஸ்ட். லஞ்ச் வீட்டில் இருந்தால் ப்ரௌன் ரைஸு அந்த கினுவா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். டைம் இருக்கும் போது பொரியல் ஏதாவது பண்ணி எடுத்துப்போம், இல்லைன்னா அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி தான் நான் லஞ்ச் சாப்பிடுவேன். ஓ ஓகே ஓகே. நைட்லம்மா ஏர்லியாக டின்னர் முடிக்கணும், சீக்கிரமாக ரொம்ப பசிக்கிரமாக இருந்ததுனா டிஃபன் வாங்கிட்டு சொல்லுவேன், இல்லைன்னா ஈவினிங் பழம் சாப்பிட்டே போய் விட்டுருவேன். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேம். இந்த இட்லி வடை பூரி பொங்கல் இதெல்லாம் காலைல சாப்பிட இல்லை இல்லையா, அது வந்து ஷோப்ஸ்க்கு தான் பொருந்தும். ஓகே இல்லை எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பட் எனக்காக சாப்பிடாமல் கஷ்டம் இல்லை மேம். டெய்லி சாப்பிட்டேன், எனக்கு ஆல்ரெடி தைராய்டு இருக்கு, எனக்கு அந்த இஷ்யூஸ் பாடி இஷ்யூஸ் இருக்கு. நான் இதெல்லாம் இட்லி பொங்கல் வடையை சாப்பிட்டேன்னா ஏற்கனவே நான் கொழுக்கணும் இருக்க சௌந்தர்யம் இன்னும் உருண்டுட்டு வர சௌந்தர்யாவை தான் ஆரம்பா. அவங்களே கொழுக்கொழுன்னு இருக்காங்களாம். இங்கே ஒரு பீஸ் ஐயோ சரி ஓகே மேம். இது தாண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் யோகா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஆஃப்டர் அ பாயிண்ட் தில் ஸ்டார்ட் டூயிங். நான் இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அழகாக நான் மொட்டை மாடியில் எழுந்திரிச்சு போய் அழகாக யோகா பண்ணுவேன், வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் இறங்கி வருவேன். டெய்லி ஒரு 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கள் ஷூட்டிங்கில் என்னால் பண்ணவே முடியல, ஏன்னா லேட் நைட்ஸ் வந்து படுக்கிறோம், திருப்பி நம்ம 6:37 நாங்கள் கிளம்புறோமா, எப்படி இதுக்கு மேலே அட்லீஸ்ட் தூங்கணும், இல்லைன்னா தூக்கம் இல்லைன்னா பாடி இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி வேறு ஏதாவது இஷ்யூஸ் கொண்டு போய் விடும். அதுக்காக நான் 1 hour முன்னாடி எழுந்திரிச்சு பண்ணேன்னா நான் இன்னும் டயர்ட் ஆகிறேன். ஓகே, அதனால என்னால் பண்ண முடியல, பட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்னால் ஒதுக்கவே முடியல. ஏன்னா வீட்டிலேருந்து நான் குக் பண்ணிவிட்டு வேறு நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதுக்கு மேலே இன்னும் என்னை எப்போ தூங்குறது, இன்னும் எனக்கு அதான் ரொம்ப டயர்டாகுது. பட் அது ரொம்ப நல்லது, டெய்லி வாக்கிங் ஒரு 15-20 minutes யோகா பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ மேம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுறீங்க, ஸோ வென் யூ கம் பேக்ன்ற அந்த டைமில் வந்து நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணி மேக்கப் ரிமூவ் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப பிளாக் ஆகிடும், ஃபேஸ் பேச்சஸ் வரும். நான் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பதம் பண்ண அந்த தேங்காய் பாலில் எடுக்கிறேன் எண்ணெய் இருக்குல்ல, அதில் காட்டனில் வச்சு தான் என்னோடய மேக்கப் ரொம்ப பண்ணுவேன். நான் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணேன் ஆரம்ப பீரியடில் யூஸ் பண்ணும் போது எனக்கு அந்த ஸ்கின்ல கொஞ்சம் ரேஷஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு அந்தளவு ஸ்கின். ஏன்னா டெய்லி நம்ம கெமிக்கல் ப்ராடக்டை போட்டு யூஸ் பண்ணுறோம், இன்னும் போட்டு ஸ்கின்னை போட்டு ரப் பண்ணி ஒரு அது மூச்சு விடாமல் நிறைய போட்டு அப்பி வைக்கிறோம் மேக்கப்பை, அப்போ போது அது ப்ரீத் பண்ண முடியல, ஸ்கின் இன்னும் ஒரு இதுவாகிடும். அதில் போது இன்னும் டிஷ்யூஸ் ரிமூவ் பண்ணி எடுக்கும் போது, வெட் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி எடுக்கும் போது இன்னும் ரேஷஸ் ஒரு பிம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சிச்சு, அலர்ஜி வர ஆரம்பிச்சிச்சு ஸ்கின்ல. அப்போ நான் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் பாலில் எடுக்கிற எண்ணெய் இருக்க தெரியுமா, அதையும் காட்டன் சாதாரண காட்டன் அதில் தான் நான் மேக்கப் ப்ரொமோ பண்ணுறேன். ஐ திங்க் பெட்டர், இப்போ நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ மேம் பியூட்டி ஹெல்த் இதெல்லாம் பார்த்தாச்சு, கண்டிப்பாக கூந்தலின் ரகசியம் பற்றி சொல்லுங்கள் மேம். ஏன்னா அது வந்து நிறைய மேக்கப் பண்ணுறதுலாம் நிறைய லைட்ஸ் நிற்கிறோம், அது இல்லாமல் நம்ம எதையாவது போட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அது இதுன்னு பண்ணுறதுனால இன்னும் ஹேர் வந்து லாஸ் ஆகிற நிறைய 100% வாய்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது டே பை டேயில். அப்போது என்னென்னா நான் வந்து கிடைக்கும் போது காலை இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறேன்னா நல்லெண்ணெய் நல்லா முத நாள் வந்து ஒரு 20 பாட்டில் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருவேன் நான். மறுநாள் அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுல ஆனியன் ஜூஸஸ் நான் எடுத்துப்பேன். எனக்கு சின்ன வெங்காயம் போடணும், பட் எனக்கு பயங்கர கோல்ட் பாடினால் நான் பெரிய வெங்காயம் ஜூஸ் எடுத்துப்பேன் காலையில், அது ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுப்பேன். தேங்காய் பால் இருக்குது, தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டு மிக்சியில் தேங்காய் பால் ஒரு 2-3 spoons எடுத்து தனியாக வச்சுப்பேன். அப்புறம் பழுத்த பனானா இருக்குல்ல, அந்த பனானையும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி தனியாக தனியாக அதை எல்லாமே வச்சுப்பேன். அப்புறம் ஆலோவேரா ஜெல் இருக்குது எங்கள் வீட்டில், நார்மலாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அதை நான் எடுத்து அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுப்பேன். இந்த நல்லெண்ணெயில் இதெல்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் 1 spoon அதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே தலையில் நல்லா அப்ளை பண்ணி ஸ்கேல்ப் எல்லாமே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு பாதி ஆயிலில் வந்து இந்த ஆனியன் ஜூஸையும் கொஞ்சம் தேங்காய் பாலையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். கடைசி மேலே வந்து அந்த பனானா நல்ல பழுத்த பிளாக் கலர் ஆகிற ஒரு பனானா இருக்கும், அதை நல்லா க்ரஷ் பண்ணி அப்படி ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour to 1.5 hours விட்டுட்டு நல்லா குளிப்பேன். ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓ யூ நல் டூ நிச்சயமா வீக்லி ஒன்ஸாக எப்படி மேக்ஸிமம் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் நான் பண்ணிவிடுவேன். இது ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், நிச்சயமாக ஹேர் ரொம்ப நல்லா சாஃப்டாக ஒரு ஸ்பா பண்ண ஒரு இது இருக்கும் ஹேர் பார்க்கும் போது. ஏன்னா அந்த ஹெர்பெல்லாம் இருக்குல்ல, வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண தேங்காய் பால் ஒரு அதில் தான் பண்ணுறோம், ஒரு ஆனியன் ஜூஸ் எடுக்கிறோம், வாழைப்பழம் இதெல்லாமே கிச்சனில் இருக்கிற ஒரு ஐட்டம் தான், அதை யூஸ் பண்ணி ஜாலி அவ்வளோ வீரா போடுறேன்.
விளக்கெண்ணெய் கொஞ்சம், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் மக்களே, இதுதான் வந்து ஆக்சுவலாக மேமோட ரகசியம் தாண்டி சௌந்தர்யா மேம் வந்து கண்டிப்பாக அவங்க முடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்கும். மாமியாரோட டிப்ஸ் தான் மருமக ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டுங்களாவா? இல்லை நான் ரோஷினிக்கு கண்ணமாக்கு சொல்லியிருக்கேன் நான். ஐயோ, எது நான் சொன்னாலும் மேமுக்கு பிடிச்சதாகவே இருக்குது. சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ திங்க் இந்த டிப்ஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம்.